அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சௌரியலே, துவா மனனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே நமக்கு உணவளித்தவர்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனையை இன்றைய தினம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபித்தோழர் விருந்தளித்த பொழுது அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்பது அந்த பிரார்த்தனை. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், இறைவா நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் பரக்கத்து என்ற அபிவிருத்தியை வழங்குவாயாக, இவர்களை மன்னித்து இவர்களுக்கு அருள் புரிவாயாக என்பது அந்த துவாவினுடைய பொருள். இந்த துவா அப்துல்லா பின் புசுர் ரலில்லாஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டு சஹி முஸ்லீமில் 4149 நம்பரில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த துவாவை மனப்பாடம் செய்யக்கூடிய வகையில் நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும், ஃபீமா ரசக்தஹும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும், வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இந்த துவாவை இன்றைய தினம் மனப்பாடம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.